கிரீட்டிங்ஸ் ஆல், வெல்கம் ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் ஹவுஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், தேர்ட் செமஸ்டர் ஃபிஃப்த் செமஸ்டருக்கு எப்போ போகிற ரிசல்ட் வரும் அப்படின்னு வந்து ரீசன்ட் டேஸாக வந்து எல்லாருமே நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கான விடையத்தான் சே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபிஃப்த் செமஸ்டராக இருக்கட்டும், தேர்ட் செமஸ்டராக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து ஜான்வரி எண்டில் தான் வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒன் மந்த்தே ஆகும். ஸோ ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து அவங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அவங்களால வந்து ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதுலாம் ஒரு வந்து ஒரு இது வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னும் நம்ம பேப்பர் எவால்வேட்டே பண்ண ஆரம்பிக்கலை அப்படின்னு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு ஸோ இப்போதைக்கு வந்து ரிசல்ட் வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறதுலாம் ஃபோர்த்து செமஸ்டருக்கு வந்து எக்ஸாம் எடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயுமே வந்து தேர்ட் செமஸ்டருக்கும் எக்ஸாம் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது வந்து சப்போஸ் அரியர் எக்ஸாமா இல்லைனா வந்து லேட் என்ட்ரி எக்ஸாம் எழுதாமல் இருக்காங்களே அவங்களுக்கா அப்படின்னு டவுட் இருக்கும். ஸோ அது சம்மந்தமாக அது இப்போ அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம பேப்பர் வந்து எவால்வேட் பண்ணாமல் இருந்தாங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி, இப்போ எவால்வேஷன் முடிக்க போகிறாங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் அதுக்குள்ளே வந்து முடிச்சிருவாங்க, எவால்வேட் பண்ணி முடிச்சு நிறைய பேர் முடிச்சிட்டாங்க. ஸோ முடிக்காதவங்க இன்னும் ஒரு நாளுக்குள்ளே முடிச்சிருவாங்க எக்ஸாம், அதாவது எவால்வேட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இன்னும் டூ வீக்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.